ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாள் வந்து வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதனால் வந்து நான் வீடியோ ஒரு நாள் போடலை. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு கண்டென்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு. என்னென்னா, ஒன்று ஜொமேட்டோ ஓட்டும் போது ஒன்று ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசணும், இல்லைனா ஃபுல்லாக தமிழ்லேயே பேசணும். இதுதான் வந்து அந்த கண்டென்ட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கிலீஷில் பேசிடலான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம இங்கிலீஷ்க்கு நம்ம ஃபோனு கஸ்டமர்லாம் அட்டன் பண்ணாங்கன்னா ஃபன் ஆகிடும். அதனால் வந்துட்டு தமிழ்லேயும் பேசலான்னு பார்த்தாலும் அதுவும் ஃபன் ஆகிடும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து தமிழ்லேயே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். சேலஞ்ச் ஸ்டார்ட்ஸ் நவ். நமது சங்காதாரர் ஒருவர் நம்மளுக்கு சவால் விட்டுள்ளார். சவால் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், ஒன்று ஜொமேட்டோ ஓட்டும் பொழுது ஆங்கிலத்திலேயே பேச வேண்டும், இல்லை என்றால் செந்தமிழில் பேச வேண்டும். இதில் நான் தேர்ந்தெடுத்திருப்பது செந்தமிழ் ஆகும். வணக்கம், ஜொமேட்டோவில் இருந்து கால் செய்கிறேன். வீட்டுக்கு வெளியே தான் இருக்கிறேன். லாவண்யா? நன்றி. வெற்றிகரமாக முதல் ஆர்டரை விநியோகம் செய்து விட்டோம் நண்பர்களே. நாம் நமது வாகனத்திற்கு சரக்கை ஊற்றிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். சிறிது நேரத்திற்கு முன்பு வந்த உத்தரவில் சிறிது கோளாறுகள் ஏற்பட்டுவிட்டன. என்ன கோளாறு என்று பார்த்தீர்கள் என்றால், நான் உத்தரவை விநியோகித்து விட்டேன், இருந்தாலும் என்னால் கைபேசியில் விநியோகத்திற்கான ஐயோ முடியலையே ஆப்ஷனை அழுத்த முடியவில்லை. அதற்கு வேண்டி 15 நிமிடங்கள் வீணாகிவிட்டன. நமக்கு முதலில் போட்ட உத்தரவின் இடத்திலேயே இரண்டாவது உத்தரவையும் போட்டு விட்டார்கள். உத்தரவு என்றால் ஆர்டர் என்று அர்த்தம். எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி, அதே இடத்திலேயே உத்தரவு. நம்மளே திருடி கொண்டு சென்று விடுவோம். முதல் ஆர்டர் எங்கே விநியோகம் செய்தோமோ அதே இடத்திலேயே இரண்டாவது ஆர்டரையும் விநியோகம் செய்ய சொல்கிறார்கள். இதில் வைத்து பூட்டி விடுவோம். கைபேசி பிடிப்பான் இருப்பது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. வரைபடம் பார்ப்பதற்கு மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் உபயோகமாக இருக்கிறது. நன்றி. 283 மிகவும் சரியாக கொடுத்துள்ளார் நமது நண்பன். இவரை போல் ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நமது கைரேகை வேறு அடிக்கடி வேலை செய்யாமல் போகிறது. என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. நான் நினைத்திருந்தால் ஆங்கிலேயத்திலேயே பேசியிருப்பேன், இருந்தாலும் ஆங்கிலம் மிகவும் எளிமையான மொழி என்பதால் நான் நமது செம்மொழியான தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து விட்டேன். இவ்வளவு கடினமான நமது செம்மொழியான தமிழ் மொழியை பேசும் எனக்கு ஒரு லைக் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நமக்கு இப்பொழுது மூன்றாவது உத்தரவை போட்டுவிட்டார்கள் ஜொமேட்டோவில் இருந்து. இந்த உத்தரவை எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, கங்கா இனிப்பகம். இங்கே பக்கத்திலேயே இருந்து எடுத்துக்கொண்டு பக்கத்திலேயே கொடுத்து விட வேண்டும், கொடுத்து விட்டு வர வேண்டும். ஐயோ, தமிழ் ரொம்ப மிகவும் கடினமாக உள்ளது. இந்த ஆர்டரை நாம் எங்கு கொண்டு சேர்க்கப் போகிறோம் என்றால், அடுக்குமாடி கட்டிடம். அடுக்குமாடி கட்டிடம் என்றாலே நமக்கு ஆகாது. நன்றிக்கா. மூன்றாவது ஆர்டரை கொடுத்துவிட்டு திரும்பும் வழியிலேயே நான்காவது ஆர்டரையும் போட்டு விட்டார்கள். ஐயோ, நான்காவது உத்தரவையும் போட்டு விட்டார்கள். நான்காவது உத்தரவு எங்கன் என்று பார்த்தீர்கள் என்றால், அதே எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி, ஆனால் அதே கடை கிடையாது. இது வேறு கிளை. அதனால் இந்த கிளைக்கு நாம் சென்று ஆர்டர் போட்ட உடனேயே சாப்பாடு தயாராக உள்ளது என்று எனக்கு வந்துவிட்டது. போனவுடன் எடுத்துக்கொண்டு வர வேண்டியது தான். நன்றி அண்ணா. நாம் இதுவரை சென்றிடாத ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். நான் இந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். இது என்ன இடம் என்று கூட எனக்கு தெரியவில்லை. விஜிஎன் என்று குறிப்பிடப்படுகிறது. குறிப்பிட்டிருக்கிறார்கள். இடது பக்கம் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கின்றன.
இவை அனைத்தும் தனித்தனி வீடுகளா? ஒன்றும் புரியவில்லையே. தாள் செய்வதற்கு முன்பே அவர் நம்மளை பார்த்து விட்டார். இப்பொழுது அவர் வருகைக்கு வேண்டி நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். கையில் காசு என்ற ஆப்ஷனை தேர்வெடுத்துள்ளார். 580 ரூபாய். நன்றி. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள காசு நம் கையில் இருக்கும் தகுதியை நாம் அடைந்து விடுவோம். அதனால் நம்மளால் தொடர்ந்து செயல்பட முடியாது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மளிடம் உள்ள காசுகளை எடுத்துக்கொண்டு போய் வங்கியில் செலுத்திவிட்டு பின்பு சொமேட்டோ ஆப்பில் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தாவிட்டால் நம்மளால் சொமேட்டோவில் தொடர்ந்து பயில முடியாது. இதில் ஒரு சிக்கல் உள்ளது. என்ன விதமான சிக்கல் என்றால், நான் ஆல்ரெடி 300 ரூபாய் ஆட்டையை போட்டுவிட்டேன். இதில் நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. அடுத்த உத்தரவை போட்டு விட்டார்கள். உணவகம் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆனால் நம் உணவகத்தை விநியோகம் செய்ய வேண்டிய இடம் வெறும் 200 மீட்டர்களே உள்ளது. என்ன நியாயம் இது கோவிந்தா? என்ன நியாயம் இது? என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் இப்பொழுது வந்திருக்கும் உணவகத்தின் பெயர் கறி மற்றும் உணவு. இந்த இடத்திற்கு தான் வந்துள்ளோம். 4678. நன்றி ஐயா. இன்னொரு நல்ல விஷயம் என்னவென்றால், நமக்கு இதை தொடர்ந்து இன்னொரு உத்தரவையும் போட்டு விட்டார்கள். நன்றி ஐயா. ஆஹா, ஜஸ்ட் நல்ல வேலை, அதை நாம் மிதிக்கலை. நாம் இடத்திற்கு வந்துவிட்டோம். ஆனால் எந்த வீடு என்று தான் தெரியவில்லை. இந்த உத்தரவை நாம் இங்கே விநியோகம் செய்துவிட்டோம். நாம் இப்பொழுது 2வது உணவையும் விநியோகம் செய்ய போய்கொண்டிருக்கிறோம். அவை எங்கு உள்ளது என்று பார்த்தால், இங்கு இருந்து அப்படியே வேறு இடத்தில் உள்ளது. தமிழை நான் கொலை செய்து கொண்டிருக்கிறேன். வீடியோ பார்க்கும் அனைவரும், ஒலிக்கானலை பார்க்கும் அனைவரும் என்னை மன்னித்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது தமிழ் ஆசிரியர் என்னை மன்னித்துவிட வேண்டும். ஏனென்றால் நான் தமிழில் எவ்வளோ பெரிய புலியாக இருந்தாலும் பேசுவதில் சிறிது எளிதாக உள்ளேன். இந்த ஆட்டோவை பின்பற்றி நாம் சென்று விடுவோம். சொல்லுங்கள் ப்ரோ. இங்கே இந்த புரியல மண் சட்டி கடையா இல்லையே? நானும் எதுவும் சொல்லையே. ஆமாம், ஆன்ல தான் இருக்கு. போட்டுட்டு தான் இருக்கேன். ஆமாம், ப்ளூ கலர். புரியல ப்ரோ. ஜார்விஸ் ஒய்டி ப்ரோ, ஜார்விஸ் ஒய்டி. ஆமாம், JARVIS ஒய்டி. சரி பாய் ப்ரோ, நான் எப்படி போகிறேன்? பார்த்தீங்களா? தமிழ் 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 பார்த்தீர்களா? நம்மை பற்றி அவர்கள் பேசிக்கொள்ளனர். நார்மலாகவே பேசுவோம் கொஞ்ச நேரம். நம்மளை பற்றி அவங்க ஃப்ரெண்டு யாரும் பேசிகிட்டு இருந்தாங்களா, ரெண்டு பேருமே ஆட்டோ கேர் எங்கேயோ போயிட்டு வரும்போது பார்த்தா ப்ளூ கலர் ஆக்டிவா, ப்ளூ கலர் ஆக்டிவா. ஏய், அடையாள சின்னம் நமது, அடையாள சின்னம் ப்ளூ கலர் ஆக்டிவா, நமது அடையாள சின்னம் ப்ளூ கலர் R15. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, பேக் டு சவால். இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் 1.5 கிலோமீட்டர் உள்ளன. அம்மா, 1.5 கிலோமீட்டர்கள் உள்ளன. அடுத்த ஆர்டரையும் பார்த்தீர்கள் என்றால், 2 ஆர்டரையும் ஒரே நேரத்தில் போட்டு விட்டார்கள். 2 ஆர்டரையும் எடுத்துக்கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. நான் எப்பவும் சொல்வது போல, ஆள் இருக்கும் உணவகத்தில் உடனடியாக ஆர்டரை கொடுத்து விடுவார்கள். ஆனால் ஆளே இல்லாமல் ஈ அடிக்கும் உணவகத்தில் கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் வரை காத்திருக்க வேண்டும் நம் உணவை பெற்றுக்கொள்ள. எப்பவும் இதே மாதிரி தான் நடக்கிறது. இந்த 2 ஆர்டர்களை முடித்தவுடன் நான் வீடு திரும்ப உள்ளேன். ஏனென்றால் மணி 9 தாண்டிவிட்டன.
வர வர ஜொமேட்டோவில் நாம் லாகின் செய்ய நேரங்கள் கிடைப்பதே இல்லை. எப்பவும் கிடைப்பதே இல்லை, எப்பவுமே கிடைப்பதில்லை. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டுமே கிடைக்கின்றன. நம் ஆர்டரை கொடுத்து விட்டாச்சு. இங்கே பார்த்தீர்கள் என்றால் நமது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்மளை சுற்றி வளைச்சிட்டாங்க. ஏனென்றால் நம்மளிடம் சிக்கன் உள்ளது, அதை மோப்பம் பிடித்து விட்டு இங்கே வருகிறார்கள். வந்து இவ்வளவு நேரம் வாலாட்டி கொண்டிருந்தார்கள், இப்பொழுது ஓடிவிட்டார்கள். பாய் பாய். கடித்து வைக்கப் போகுது, வாருங்கள். நம் அடுத்த ஆர்டருக்கு செல்வோம். எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. குத்து மதிப்பாக செல்வோம். இந்த ஆர்டர் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. இந்த ஆர்டரை கொடுத்த இந்த இடம் ஆவடியில் உள்ளது. நன்றி அக்கா. இப்போ 75 ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டருக்கு. இந்த கட்டளைக்கு 75 ரூபாய், இரண்டுக்கும் சேர்த்து 75 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். இன்று வேலை நமக்கு முடிந்துவிட்டன. இத்துடன் நாம் வந்து வீட்டிற்கு செல்ல இருக்கிறோம். இத்துடன் இந்த சவாலும் முடிந்துவிட்டன. இதற்கு மேலேயும் என்னால் சுத்தமாக முடியாது. ஆதலால் நான் இப்பொழுது நிப்பாட்டிக்கொள்கிறேன். இன்றைக்கி நான் சேலஞ்சை வந்து அழகாக கம்ப்ளீட் பண்ணுறேனா இல்லையான்னு சேலஞ்ச் கொடுத்தவர் வந்து ஒரு கமெண்ட்டை போட்டால் ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் இங்கே இவ்வளோ கூட்டம். ஓ, அம்பேத்கருக்கு மாலை போட்டிருக்காங்களா? ஆமாம், ஏதோ நல்ல நாள் போல. ஓகே, அந்த கமெண்ட்டு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு சேலஞ்ச் கொடுத்தாரில்ல, அவர் வந்து கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு மெசேஜ் போட்டால் ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்கு. ஓகே கைஸ், சி யூ, டாடா பாய். நான் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். எல்லோரும் போய் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, பார்த்து சேஃபாக இருங்க. டாடா பாய், குட் நைட்.